தமிழ் தேசியம் கதைக்கிறார்கள். இன்றைக்கி நாங்களும் தமிழ் தேசியம் கதைக்கிறோம் தானே, ஏன் இல்லை? நானும் தமிழன் தானே. நாங்கள் வரும்போது இன்னும் ஒரு அணியாக எங்களை சொன்னார்கள் துரோகிகள். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது? இன்றைக்கி எங்களுக்காக போராடியவர்கள் எவ்வளவு நேர்மையுடன் போராடியவர்களோ அதே அளவு நேர்மை இவர்களிடமும் இருக்கும். இன்றைக்கு இவர்கள் செய்கிற அரசியல், ஒருத்தன் தண்ணியை காட்டிட்டான், அந்த தண்ணியை உடைச்சி விட்டால் அந்த மக்கள் கஷ்டப்படுது. உண்மையை சொல்ல போனால் இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் யார் சொல்லுவாங்க? அந்த சிங்களவனா? இல்லை. இந்த அரசியல்வாதிகளை? இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள். அதில் அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு ஒரு சிங்களவர் வந்து முதலீடு செய்கிறார், ஒரு சிங்களவர் வர அதனோட குடியேற்றம் வரப்போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாயை தான் உருவாக்க பார்க்குறாங்க. பல தடவைகள் நாங்கள் கிடைக்காத பொருளுக்கே கேட்டு கேட்டு நடுவுக்குள்ள வரக்கூடிய எந்த வாய்ப்புகளையுமே நாங்கள் தவற விடுறோம். ஆனால் அந்த உரிமையை எப்படி அனுபவிக்கிறது? நாங்கள் இருந்தால் தானே அனுபவிக்கிறோம். இன்றைக்கு சனத்துவம் பாரிய அளவில் வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. இனப்பெருக்க வீதம் பாரிய குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நான் கடைசி மாகாணம் எல்லாத்துலேயும் நாங்கள் இன்றைக்கு எங்கட மக்களை கைவிட்டுட்டோமே. ஆனால் ஆளுந்தரப்பில் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்ட முடியாதுன்ற சிந்தனையில் தான் இன்றைக்கு ஆளுந்தரப்பில் போய் இணையோணும்னு யோசிக்கிறேன். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2020 இலங்கை பாராளுமன்ற தேர்தல் களத்தில் நிற்பவர்களுடன் சந்திப்பு. இன்று நாங்கள் இணைய இருக்கின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனோடு நாங்கள் இணைய இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஆளும் தரப்பில் இருக்கின்றீர்கள், ஆனால் அந்த ஆட்சியாளர்களே எங்களுடைய இன அழிப்பிற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அங்கிருந்து கொண்டே எங்கள் மக்களுக்கு தேவையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது வெறுமனை அபிவிருத்தி மட்டும்தான் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த கேள்வியில் ஒரு சின்ன திருத்தத்தை நான் போட விரும்புகிறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க ஆளும் தரப்பு, நான் மக்கள் தரப்பில் இருந்து கொண்டு ஆளை யோசிக்கிறேன். மக்கள் தரப்பில் இருந்து கொண்டு ஆளும் தரப்போட இணைந்து எங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு எடுக்க பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் மக்கள் தரப்பில் தான் இருக்கேன், ஆளுந்தரப்பில் இல்லை. ஆனால் ஆளுந்தரப்பில் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்ட முடியாதுன்ற சிந்தனையில் தான் இன்றைக்கு ஆளுந்தரப்பில் போய் இணையோணும்னு யோசிக்கிறேன். அதுக்கு இன்றைக்கு தேசிய பட்டியலூடாக வந்தால் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுந்தரப்புடைய பிரதிநிதியாக தான் இருப்பேன். ஆனால் நான் யோசிக்கிறேன், இன்றைக்கு மக்கள் தரப்பில் இருந்து போய் நான் ஆளுந்தரப்பில் இருந்து தேவையானதை பெற்றுக்கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக போகிறதுக்குத்தான் இன்றைக்கு இந்த வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு எந்த தரப்பினர் இந்த விடயங்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கையில் சொல்லுவோம், ஐக்கிய தேசிய கட்சியிலேயும் எங்களுக்கான அழிவுகள் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அதை பற்றி காய்ச்சி கொண்டு நாங்கள் இன்றைக்கு எங்கட மக்களை கைவிட்டுட்டோமே. இன்றைக்கு எங்களோட மக்களுடைய தேவைகள் இன்றைக்கு நான் கடைசி மாகாணம் எல்லாத்துலேயும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எங்களுடைய நிலைமை, நாங்கள் 80 வருஷத்துக்கு முதல் இந்த போராட்டங்கள்லாம் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்த நிலைமையை பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் நல்ல நல்ல ஒரு மேலோங்கிய நிலைமையில தான் இருந்தாங்க. இன்றைக்கி விவசாயமாக இருக்கட்டும், கடத்தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாங்க. அந்த நேரம் எங்களுக்கு தேவைப்பட்ட உரிமை, இன்றைக்கும் உரிமை தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு இருந்த தகுதிகள்லாம் இழந்துட்டேன். உயிர்களையும் உடைமைகளையும் மட்டுமில்லை, இருந்த தகுதிகளையும் இழந்து இன்றைக்கு எங்களுடைய இருப்பே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி வந்து கொண்டிருக்கிறது. கடைசி ஆயுதமாண்டு நினைச்சுக்கொண்டிருந்த அடுத்த எங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய கடைசி ஆயுதமாக நினைச்சுக்கொண்டிருந்த கல்வியும் இன்றைக்கு எங்களோட கை நழுவிக்கு போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்களோட சனத்தொகை பாரிய அளவில் வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்குது. இனப்பெருக்க வீதம் பாரிய குறைவாக இருக்கிறது. 1.5% தமிழ் மக்களுடைய இனப்பெருக்க வீதம், சிங்கள மக்களுடைய இனப்பெருக்க வீதம் 6, முஸ்லீம் மக்களுடைய இனப்பெருக்க வீதம் 12. இப்போ இன்றைக்கு எண்ணிக்கையில் கடைசி இனமாகக்கூடிய வாய்ப்பு தொலைதூரத்தில் இல்லாத போது இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லலாம். 2010 நான் அரசியலுக்கு வந்தபோது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 8,18,000 சொல்லப்பட்டது. இன்றைக்கு 10 வருஷம் போய் அதிகரிச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கு 2020 இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. இன்றைக்கு இருக்கிற வாக்களோட எண்ணிக்கை 5,71,000. அப்போ இன்றைக்கு இந்த வீழ்ச்சி ஒரு நோஸ் டைவ். இது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நிச்சயமாக ஒரு 3 லட்சத்தை நோக்கி போக போகுது. அங்கால் அப்படியே குறைஞ்சு கொண்டு தான் போக போகுது. இதுக்கு நாங்கள் ஒரு மாற்றம் செய்யாட்டி, அப்போ அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன், யார் அங்கே ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோட இணைந்து நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஆளுந்தரப்பாக இருக்கட்டும், நான் மக்கள் தரப்பில் இருந்து ஒருவனாக இருந்து கொண்டு அவர்களோட போய் எங்களோட மக்களுக்கு தேவையானதை இன்றைக்கு இந்த இருப்பை முதல் தக்க வைக்கணும். இருப்பு இருந்தால் தானே நாங்கள் உரிமை அனுபவிக்கணும்னா வடிவாக யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பலதை இழந்துட்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாருமே இங்கே போராடி கொண்டு, அதாவது உரிமையை கேட்டு தான் போராடுறோம். ஆனால் அந்த உரிமையை எப்படி அனுபவிக்கிறது? நாங்கள் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். நானும் நீங்களும் இந்த மண்ணில் வாழணும், வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், வாழ்கிறதுக்கான சகல வசதிகளும் இருந்தால் தான் வாழணும். இல்லாட்டி இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பேர் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம், விரும்பி போயினும் இல்லை, அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இல்லை இன்றைக்கு பொருளாதார வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் இல்லை, இதை தேடி தங்களோட குடும்பத்தையாவது காப்பாற்றணும். இதில் ஒரு சுயநலங்கள் இருக்குத்தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கு எனக்கும் அந்த வசதி இல்லை, உங்களுக்கும் அந்த வசதி இல்லை, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காசு பணம் இல்லை, அதை தாண்டி இன்றைக்கு அப்படி எங்களோட ஊரை விட்டுட்டு போகக்கூடிய விருப்பம் இல்லை. அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது இந்த மண் தான். அந்த அடிப்படையில் இந்த மண்ணை எங்களுக்கு வாழ உகந்த மண்ணாக மாற்ற வேண்டியது நான் நினைக்கிறேன் அனைவருடைய கடமையும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எந்த தரப்பு வந்தாலும் அந்த தரப்போடு சேர்ந்து வேலை செய்துங்கிற மக்களுடைய விஷயத்தை முதல் செய்யணும். இன்றைக்கு பல தடவைகள் நாங்கள் கிடைக்காத பொருளுக்கே கேட்டு கேட்டு நடுவுக்குள்ள வரக்கூடிய எந்த வாய்ப்புகளையுமே நாங்கள் தவற விட்டுட்டோம். இப்போ நான் யோசிக்கிறேன், எங்களுக்கு தேவையான தீர்வுகள் ஏராளம் இருக்குது. இந்த யாப்பு மாற்றம் என்று பேப்பரில் எழுத்தில் வாங்குறது மட்டுமல்ல எங்களுடைய தீர்வுன்னு நான் நினைக்கிறேன், உரிமைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல இழந்த தகுதிகளையும் மறுபடியும் பெறுறதும் எங்களோட உரிமை தான். இன்றைக்கு விவசாயத்தில் எங்களுடைய மக்களுடைய முன்னேற்றமும் உரிமை தான். இன்றைக்கு கல்வியில் எங்களோட பிள்ளைகள் படித்து நல்ல கல்வியை பெறுறதும் உரிமை தான். இந்த வேலை வாய்ப்பும் உரிமை தான். இந்த வீதியும் உரிமை தான். இந்த நல்லா வாழ்கிறதுக்கான நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்கிறதும் உரிமை தான். அப்போ இன்றைக்கு சகலதும் உரிமை தான். அந்த அடிப்படையில் நாங்கள் இதைத்தான் பேப்பரில் மட்டும்தான் பெற்றுக் கொடுப்போம், மிச்சம் எல்லாம் செய்ய மாட்டோம்ன்றதை விட நாங்கள் எல்லாத்தையும் பெறுவோம், அதை பேப்பர்லேயும் எழுதி வாங்குவோம், அது அது அடுத்த கட்டம். ஆனால் முதல் இருக்கிறத வாங்குவோம். அந்த அடிப்படையில் நான் மக்கள் தரப்பாக இந்த ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல திட்டங்களையும் கிடைக்கக்கூடியதை விட இன்னமும் முடிந்தால் வருகி கொண்டு, அந்த வார்த்தையும் நான் வேணுமென்று தான் பயன்படுத்துகிறேன், வருகி கொண்டு எங்களோட மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து எங்களோட மக்களுடைய மிகப்பெரிய அபிவிருத்தி இடைவெளியை நிரப்பணும். நிரப்பி எங்களோட மக்களுடைய இருப்பை முதல் உறுதி செய்து அதை நோக்கி அந்த நேரம் எங்களுடைய நேர்மை இலக்கை நோக்கிய பயணம் நேர்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் எங்களோட தேவைகள் குறைந்திருக்கும். இன்றைக்கு அப்போ நேர்மையாக கூட இன்னமும் போராட்டத்தினுடைய வலிமை அப்போ தான் ஏற்படும் நான் நம்புகிறேன். அண்மையில் செருக்கன் பகுதியில் கரைச்சி பிரதேச சபையினரால் தண்ணி டேங்க் வீழ்த்தப்பட்டது. அந்த உப்பள நடவடிக்கைக்கு ஆரம்ப கர்த்தாவாக நீங்கள் தான் இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது தவிர சிங்கள முதலீட்டாளர் அங்கே முதலீடு செய்திருக்கிறார் 30 வருட குத்தகைக்கு. இது தொடர்பான விமர்சனங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், சிங்கள குடியேற்றம் எதிர்காலத்தில் வரலாம், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படலாம், அதற்கு அங்கஜன் ராமநாதனே ஆரம்ப கர்த்தாவாக இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பதில் சொல்ல கிடைக்குமா வாய்ப்பு? அதற்கான பதிலை தான் கேட்க நிச்சயமா. இப்போ இன்றைக்கு நாங்கள் போகிற இடங்கள்ல எல்லாம் கேட்கிறோம், ஏதாவது முதலீடுகளை கொண்டு வாங்க, தொழிற்சாலைகளை உருவாக்குங்க. அப்போ இன்றைக்கு எங்களோட வளம் என்னவோ அதை வச்சுக்கொண்டு தான் செய்யலாம். இன்றைக்கு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று தொடங்கோன்னு சொல்லுவீங்க, இன்றைக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தொடங்கோண்டா, இன்றைக்கு எங்களோட அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியவர்கள்ட்ட அந்த திறன் இருக்கணும் உண்டு. ரெண்டாவது, இந்த மூலப்பொருட்கள் இங்கேயே பெறக்கூடியதாக இருக்கணும். மூன்றாவது, இங்கே தச்சுட்டு அதை கொழும்பில் கொண்டு போயோ இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த காஸ்ட் இருக்குது, இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், அது இதெல்லாம் சாத்தியப்பாடும் இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறதுக்கு பல விடயங்களில் பல விதமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதற்கான காலம் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் இன்றைக்கு உடனே எடுக்கக்கூடிய முதலீடுகள்ன்ற ஒன்று சில இருக்குது. ஒரு சிலர் அதற்கான வேலை திட்டங்களை விரும்பி அது செய்யும் போது நாங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை, அவர்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்யின. அந்த நேரம் நான் ஒரு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் சிந்திக்கிற அடிப்படையில் நான் அந்த மக்களுடைய தேவைகள் ஏராளம் அந்த பிரதேசத்தில் இருக்கும்போது அந்த வளத்தை அவர் தனக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு போக நாங்கள் விட முடியாது. அந்த அடிப்படையிலேயே நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இன்றைக்கு அந்த மக்களை அவர்களிடம் இணைத்து விட்டு இன்றைக்கு அந்த மக்களுக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து, நீ வேலை வாய்ப்பை கொடு அந்த கிராம மக்களுக்கு, அதனூடாக அந்த மக்களுடைய நீண்ட கால தேவையாக இருந்த தண்ணி தேவை. அண்மையில் உப்பளத்திற்காக ஒரு தனியார் ஒருவர் 100 ஏக்கர் காணியை வனவள திணைக்களத்தின் அனுமதியோடு எடுத்து இங்கே அதற்கான தயார்படுத்தல் நடவடிக்கைகளை எத்தனையோ மில்லியன் கணக்கான பணத்தினை முதலிட்டு அதை செயற்படுத்தி கொண்டிருக்கும் நேரம் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெறுமதியான நீர்த்தாங்கி மற்றும் மலசலகூட வசதிகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். இங்கே வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காக இதனை உருவாக்கி இருந்தார்கள். இதனை கரைச்சி பிரதேச செயலகம் தங்களுடைய சட்ட நடவடிக்கை என்று அதை இடித்து தகர்த்திருக்கிறார்கள். ஒரு குடிதண்ணீர் அடிப்படை தேவை, வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது இருக்கிறதுக்கு இடத்த முதல் தண்ணீர் குடிக்கிறதுக்கு இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு வாழ்க்கை, அடிப்படை தேவையம்மா. அந்த அடிப்படையில் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்டார்கள். அதை விட ஒரு வீதி போட்டு வாரதுக்கான ஒரு வீதி, இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு வேதனையாக இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னிட கேட்டார்கள். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போயிடாதீங்க இந்த உப்பளம் செய்து, ஆனால் இன்றைக்கு அந்த மக்களுக்கும் வாழ்வாதாரங்களை கொடுத்து அதில் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கான இந்த தண்ணி வசதியை செய், ரோட்டை போடு கொடு, அப்படி இப்படின்னு அவர்கள் செய்தார்கள். ஆனால் இதை ஒரு சிலருக்கு பொறுக்கவே முடியுதில்லை தொடர்ச்சியாக. அப்போ இன்றைக்கு மக்களுக்கு ஒன்று நாங்கள் செய்கிறது பொறுக்குதில்லை, ரெண்டாவது இன்றைக்கு மக்கள் முன்னேறது பிடிக்கலை, இன்றைக்கி மூன்றாவது அதில் அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு ஒரு சிங்களவர் வந்து முதலீடு செய்கிறார், ஒரு சிங்களவர் வராது அதனோட குடியேற்றம் பெறப்போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாயை தான் உருவாக்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நாங்கள் இன்றைக்கி கொழும்புக்கு போய் அங்கே இருந்து தானே ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், அங்கே வேலை செய்கிறோம், இன்றைக்கி தலைமையத்துக்கு போய் தான் நாங்கள் ஏதாவது தேவை செய்கிறோம் ஏதாவது வேலை திட்டங்கள். அப்போ இன்றைக்கி இதை மாதிரி ஒரு பொய்யான அரசியலில் பொய்யான ஒரு கருத்துருவாக்கங்களும் ஒரு பொய்யான ஒரு உண்மையை சொல்ல போனால் இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் யார் சொல்லுவாங்க? அந்த சிங்களவனா? இல்லை. இந்த அரசியல்வாதிகளா? இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள், அந்த உண்மையாக அந்த செருக்கன் கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த தண்ணி இல்லாமல் போனால் இன்றைக்கு அந்த மக்களுக்கு தானே அம்மா நாங்கள் உழைக்க. நான் இப்போ நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலையோ எந்த தேர்தலையும் ஓட்டு கேட்டு வாரது என்னத்துக்கு? மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது, அடிப்படை தேவை தண்ணி. இன்றைக்கி தண்ணி யார் கொண்டு வந்து கட்டினா தான் என்ன? இன்றைக்கி செருக்கம் கிராம மக்கள் கட்டினமோ, அங்கஜன் கட்டினதோ, அல்லது அந்த சிங்களவன் கட்டி கொடுத்ததோ, அல்லது அந்த இடித்த அரசியல்வாதிகள் கட்டினதோ, யார் கட்டினாலும் அடிப்படை கடைசியாக அந்த தண்ணி மக்களுக்கு போய் சேருது. அப்போ இன்றைக்கி சரி ஒருத்தன் வந்து டேங்கு கட்டுறான், நீ அடுத்த கட்டமாக அவர்களுக்கு அந்த தண்ணி வசதியை வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து கொடு, அதை முன்னேற்றம், அதை வந்து செய்து, அதுதான் நாகரிகமான அரசியல். இன்றைக்கு இவர்கள் செய்கிற அரசியல் ஒருத்தன் தண்ணியை கட்டிட்டான், அந்த தண்ணியை உடைச்சு விட்டான், அந்த மக்கள் கஷ்டப்படட்டும். இப்போ இன்றைக்கு என்னென்ன அவையில் என்ன தாக்கினோம் என்று சொல்லி, எனக்கு எதிராக செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை தன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த அரசியல் தான் இங்கே இருந்து மாற வேணும்னு நான் நம்புகிறேன். இந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் அன்றைக்கு நான் இன்னும் ஒரு வீடியோ பார்த்தேன், உங்களோட வீடியோ உண்டு, அந்த கொத்தரொட்டி இது அது கூட இன்றைக்கி இந்த அரசியல் நாட்டாமைகளும் இந்த அரசியல் அடாவடித்தனமான, அதாவது இன்றைக்கு அடிபாடியில் அவர்கள் அரசியல், அவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிற அரசியல்வாதிகள், இது நிப்பாட்டுப்படும். இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் ஏராளம் இருக்குது. இன்றைக்கி அங்கே அந்த பிரதேசத்தில் மண்ணகழ்வுலேருந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துலேருந்து இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களோட அநாகரிகமாக செயல்படுறதுலேருந்து இந்த தண்ணீர் குடிக்கிற அடிப்படையிலேருந்து எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த அங்கே இருந்து தனி ராஜ்யம் நடத்தி அடுத்த தாங்கள் தான் அடுத்த தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தான். அப்படி இருக்கிறது தேர்தல் நல்லா போய்கொண்டிருக்குது. சொல்லப்போனால் பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. கடைசி கிழமை அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 10 நாளில் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. மக்களோட வரவேற்பும் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களும் பயணிக்கணும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பார்க்கும்போதே தெரிகிறது ஒரு ஒரு விரக்தி தொடங்கேக்க, தேர்தல் தொடங்கேக்க ஒரு விரக்தி இருந்தது மக்களுக்கு. இதெல்லாம் போட்டு போட்டு என்ன யோசனம், ஒன்றுமே நடக்குது இல்லை இந்த தொடர்ச்சியாக மாற்றப்பட்டிருக்காது தானே. அப்போ அந்த விதத்தில் இப்போ ஒரு ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது. அந்த மாற்றத்தை அவர்களும் அதில் ஏறி சவாரி செய்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்ன்ற ஒரு நோக்கம் தெரியுது. நாங்கள் போகிற இடங்களில் பல இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த அளவு காலம் வாக்களித்தவர்களே இன்றைக்கு வந்து சொல்கிறார்கள், எது நடைமுறை சாத்தியமாக அதை செய்வோம் முதல். இப்போ இன்றைக்கு இருப்பு தான் முக்கியம். அந்த அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறாக்களை நம்பி நாங்கள் இன்னமும் செய்யணும்ன்றதை கேட்டு உண்மையை சொல்லப்போனால் இந்தளவு தேவைகள் இருக்குது. ஒரு ஊரில் போய்க்க தேவைகள் ஏராளம் இருக்குது. சில இடங்களில் தண்ணி இல்லை, சில இடங்களில் அதாவது சாதிகளால் தான் மக்கள் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் இருக்கத்தக்கமையாக தான் இந்தளவு தியாகங்களையும் செய்து இந்தளவு விட்டு கொடுப்புகளையும் செய்து தான் இந்த மக்கள் இந்தளவு காலமும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் இந்த 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 முயற்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அந்த மக்கள்கிட்ட நேர்மை இருக்குதுப்பா இந்த விஷயத்தில். ஆனால் அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவர்கள் இந்த நேர்மைக்கும் இந்த விட்டு கொடுப்புகளுக்கும் இந்த தியாகத்துக்கும் எவ்வளவு தூரம் மறுபடியும் அந்த மதிப்பை கொடுத்தார்கள்ன்றது அதில் அதுதான் அந்த மக்களுக்கு அந்த ஏமாற்றம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்தளவுக்கு ஒரு வைராக்கியமாக இன்றைக்கி மக்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஆதரவு அளித்த மக்கள் இம்முறை நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நம்புகிறீர்களா? அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடந்த முறை பாரிய ஒரு பலத்தை கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் கடந்த முறை ஒரு நல்ல ஆட்சி என்று சொல்லி ஒரு 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 மாயை கிரியேட் பண்ணி அது அதன் ஊடாக எங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான தீர்வுகள் அனைத்தும் வந்துவிடும் என்று சொல்லி ஒரு 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 எதிர்காலத்தை காட்டினவே, ஆனால் நடைபெறையில். அப்போ அந்த விடயத்தில் இன்றைக்கு அந்த மக்கள் ஏமான்று இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்தலை என்றதில் அதில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாங்கள் நடைமுறை சாத்தியமான விடயங்களே பேசுகிறோம், செய்கிறோம். செய்ததை வச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்த முறைக்கு செய்கிறது கேட்குறோம். இன்னும் பல மடங்கு அதிகமாக, பல மடங்கு வேகமாகவும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒன்று வருது. அதுவும் அங்கிருந்தான் வருதுன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை எனக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அபிவிருத்தி என்பதை செய்வது இலகு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இன்றைக்கு பாராளுமன்றத்தை வாய்ப்பு கிடைத்தால் அபிவிருத்தி என்பது மட்டுமல்ல, நான் நம்புகிறேன் இன்றைக்கு சகல விதத்திலும் அபிவிருத்தி என்பது வெறுமனே வீதிக்கு செப்பன்றதை மட்டும் நான் சொல்லலை. இன்றைக்கு எங்களோட இழந்த தகுதிகளும் மூலம் பெறணும். இன்றைக்கு எங்களுடைய அதாவது வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட வேண்டும், வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய கல்வி மறுபடியும் மூலம் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சகல வேலைத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக நான் கடந்த 4 வருஷமும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1640 நாட்கள் 4 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்து என்னால் 6597 வேலைத்திட்டங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. 4 லட்சம் பயனாளிகளுக்கு இந்த வேலைத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தோம். இதில் முக்கியமான காலகட்டம் பிரதி விவசாய அமைச்சராக இருந்த காலகட்டம். 5 மாதத்திலேயே நான் 6000 லட்சம் ரூபாய் நிதியை இந்த யாழ்குணர்ச்சி மாவட்டங்களுக்கு விவசாய முன்னேற்றத்துக்கு மட்டும் கொண்டது. அதை தாண்டிய நான் வடகிழக்கில் உள்ள பல பிரதேசங்களுக்கு, திருவண்ணாமலையிலேருந்து, மாட்டக்களப்பிலேருந்து, அம்பாறையிலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் செய்த நாங்கள். நான் சொல்கிறேன், யாழ்குணர்ச்சி மாவட்டத்தை நான் சொல்கிறேன் 6000 லட்சம் அதுக்கு மட்டும் கொண்டு வந்து வேலைத்திட்டங்களை செய்து பூர்த்தி செய்திருக்கிறேன். அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் 5 மாதத்தில் நான் மாவட்ட அபிவிருத்தி தலைவராக இருந்து இன்றைக்கு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை கட்டி எழுப்ப வேண்டால் இன்றைக்கு சகல கிராமங்களில் உள்ள தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவான கிராமம் என்ற ஒரு வேலைத்திட்டத்தை தொடங்கி அதன் ஊடாக இன்றைக்கு அந்த கிராமங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவான கிராமங்களாக மாறினால்தான் இன்றைக்கு அபிவிருத்தி அடையும். இன்றைக்கு அதில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரமும் வாழ்வாதாரங்களும் உயர்த்தப்பட்டால் தான் நடக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் மொத்தமாக 50 லட்சம், அதில் குறிப்பாக முதல் கட்டமாக 20 லட்சம் அடிப்படையில் 15 பிரதேசத்தில் 435 கிராம சேவர் பிரிவுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா தலா 20 லட்சம் ரூபா அடிப்படையில் 8700 லட்சத்தை இந்த 5 மாதத்தில் கொண்டு வந்து இந்த வேலைத்திட்டங்களை பூர்த்தி செய்து வச்சுருக்கோம். நடந்து கொண்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 90% வேலைத்திட்டங்கள் முடிஞ்சுது. அப்போ இனிமே இந்த வேலைத்திட்டத்தை தொடர்ச்சியாக செய்து எங்களுடைய கிராமங்களை உண்மையாகவே நிறைவான கிராமங்களாகி அதன் ஊடாக அந்த குடும்பங்களுக்கான வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி அதன் ஊடாக ஒரு நல்ல கல்வி சூழலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்றைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு அங்கே இருக்கிற முக்கியமான 2 தொழில்துறைகள், விவசாயம் மற்றும் கடத்தொழில். அந்த இரண்டு தொழில்துறைகளையும் லாபம் ஈட்டக்கூடிய தொழில்களாக மாற்றுவதற்கான மாற்றுச் சந்தைகள் அவர்களுக்கான விலை உறுதி இறக்குமதிகளை குறைத்து அந்த அந்த வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி இன்றைக்கு அனைத்தையும் செய்யும்போது இன்றைக்கு வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு பார்க்குறோம் வெளிநாடுகளுக்கு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் போகிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு பார்க்குறோம் ஒரு பக்கத்தால் இந்த போதை வஸ்தை, இந்த அருவா கலாச்சாரம், இந்த தேவையில்லாத விடயங்களுக்கு அந்த பிள்ளைகள் திசை திரு மாறுவதற்கான காரணம் இந்த வாய்ப்புகள் இல்லாமல் போவது தான் காரணம். அப்போ இன்றைக்கு அந்த எங்களுடைய எதிர்காலம் நாங்கள் யோசிக்கிறோம், அவர்கள் தான் இன்றைக்கு எங்களுடைய மறுபடியும் எங்களோட தாய பிரதேசத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்கள் உண்டு. இன்றைக்கு அவர்களுக்கே ஒரு எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கு அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கு. நான் சொன்னேன் முதலே ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வர வேண்டி இருக்குது. இன்றைக்கு வேறு பழைய நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கு எங்களுடையவர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் இன்றைக்கு சொல்லப்போனால் தனிய அரசோ தனியார் துறை மற்றும் இல்லை வாய்ப்புகள் நான் நம்புகிறேன். இன்றைக்கு முயற்சியாளர்களை எங்களோட மக்கள்கிட்ட உருவாக்க வேண்டியிருக்கு. எங்களோட மக்களுடைய இப்போ ரிஸ்க் எடுக்கிற அப்படைட்டே குறைஞ்சிடுச்சு. நாங்கள் இன்றைக்கு முயற்சியாளர்களாகவே அந்த முயற்சி செய்கிறத நாங்கள் வீதம் குறைஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஒரு தொழிலை செய்வோம்னா அதை விட ஒரு வேலைக்கு போயிட்டு நாங்கள் அதில் உழைச்சிட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருந்துருவோம் என்ற அளவில் தான் இன்றைக்கி ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறென்றால் எங்களுடைய மத்தியில் முயற்சியாளர்கள் பெற வரணும், சுயதொழில் செய்கிறவர்களை வரணும், ஊக்குவிக்கணும், அவர்களுக்கான வளங்களை பெற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்கணும். அந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் அபிவிருத்தி என்பது பாரிய விடயம். அதை அனைத்தையும் கட்டம் கட்டமாகத்தான் பெற முடியும். இன்றைக்கு ஒரு நாளில் பெற முடியாது. அதற்காகத்தான் எங்களுடைய செயல் திட்ட வரைவு என் கனவியால் என்ற ஒரு துணைப்பொருளில் நாங்கள் அதாவது வெளியிட்டிருக்கிறோம். இது நான் தனியாக செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. அப்படி ஒருத்தரும் செய்யலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்க அரசியல்வாதிகளோ அல்லது இன்றைக்கு 330 வேட்பாளர்கள் போட்டியினம் 7 ஆசனங்களுக்கு தான். அப்போ இன்றைக்கு 323 பேரும் வெளியில் இருக்க போயிடும். அவர்களும் சேர்ந்து தான் இதை செய்ய வேண்டும். அதையும் தாண்டி நான் நம்புகிறேன் இன்றைக்கு இருக்கிற மக்களும். நான் சொன்னேன் முதலே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது இந்த மண். அப்போ இந்த மண்ணை எங்களுக்கு வாழ வந்த மண்ணாக ரெண்டால் இன்றைக்கு அனைவருடைய கடமையும் அதை மாற்ற வேண்டியது. அப்போ இன்றைக்கு எல்லாருடைய பங்களிப்பையும் எடுத்துக்கொண்டு ஒரு தளம் என் கனவு யாழ் என்பது ஒரு தளம். யாழ் என்று சொல்லும்போது இன்றைக்கி யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை தான் பேசுகிறேன். அப்போ அதில் போட்டிருக்கிறது யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களை முதல் நிலை மாவட்டங்களாக கொண்டு வரும் பயணம். இந்த பயணம் ஒரு நாளில் வராது. அதற்கான கடும் உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை நானும் போட தயார். இன்றைக்கு அனைவருடைய பங்களிப்போடையும் சேர்த்து இதை மாற்ற வேணுமென்றதான் என்னுடைய நோக்கம். இதுவரை காலமும் பலம் வாய்ந்த அணியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை விட தமிழரசு கட்சி தான் பதிவில் இருக்கிறது. அதனால் தமிழரசு கட்சிக்கான ஆதரவு என்பது தேசியம் சார்ந்ததாகவும் உரிமை சார்ந்ததாகவும் பேசி பேசியே மக்கள் அதற்கு ஆதரவளித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமையும் தேசியமும் என்பது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறதா? இல்லை, இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, தொடக்கத்திலிருந்து இதுதான் கதை. இந்தளவு காலமும் அவர்கள் ஒன்று எங்களுக்கு போராடியவர்கள் உருவாக்கிய கட்சி, அதாவது ஒரு அமைப்பு, ஒரு கட்சி தமிழரசு கட்சி நீண்ட காலமாக இருக்குது. அதில் அந்த அமைப்பை தானே நம்புகிறோம். தமிழரசு கட்சின்னு தனியாக நம்பலையே இங்கே ஒருத்தரும். இன்றைக்கு அந்த கூட்டமைப்பை தான் நம்பினவையில ஒழிய மக்கள் இன்றைக்கு அந்த தனியாக ஒரு கட்சியை நம்பலை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த அமைப்பு எங்களுக்காக போராடியவர்கள் உருவாக்கின என்ற அடிப்படையிலேயே அதனுடைய தொடக்கம் இருந்தது. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது? இன்றைக்கு எங்களுக்காக போராடியவர்கள் எவ்வளவு நேர்மையுடன் போராடியவர்களோ அதே அளவு நேர்மை இவர்களிடமும் இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த நம்பிக்கை எங்களிடம் இல்லாதபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு அணியால் வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கும் ஒருத்தங்க அங்கிருந்தான் வரணும். ஏன்னா நாங்களும் எங்களுக்காக போராடியவர்கள் போராடும் வரை நாங்களும் இருந்த நாங்கள் பின்னால் எங்களுக்கு பொறுத்தங்க தான். ஆனால் இன்றைக்கு அதுக்குள்ளால சார்ந்து செய்ய இல்லாதே மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு ஜனநாயகமற்ற ஒரு 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 நேர்மையற்ற ஒரு கூட்டம் தானே அது. இன்றைக்கு தாங்கள் வாழணும்ன்றதுக்காக மக்களை சிலர் வாழணும்ன்றதுக்காக பலரை கஷ்டப்படுத்தி பார்க்குற கூட்டம். இன்றைக்கு அந்த 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 அமைப்பு இன்றைக்கு மக்களை தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டு வந்திருந்துகிறது. இதில் குறிப்பாக நாங்கள் வரும்போது இன்னும் ஒரு அணியாக எங்களை சொன்னார்கள் துரோகிகள். ஆளும் தரப்பிலேருந்து வர்றோம், அழிக்கிற தரப்பிலேருந்து வர்றோம், அப்படி இப்படின்னு தேசிய கட்சி. இன்றைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண டவுனுக்கு போகணும்டா, கார்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், வேன்லேயும் போகலாம், இன்றைக்கு என்னத்துலேயும் போகலாம், மோட்டார் பைக்லேயும் போகலாம், சைக்கிள்லேயும் போகலாம். என்னுடைய நோக்கம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறது, உங்களோட நோக்கம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறது. நான் இந்த டவுனுக்கு போகிறேன்றதை சொல்கிறது மக்களை முன்னேற்றுவது, மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது தான் அனைவருடைய நோக்கமாக இருந்தால், எங்களுடைய எங்களோட பிரதேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தால், இன்றைக்கு எந்த ஊடகம் கிடைக்குதோ அந்த ஊடக தரப்பை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ இன்றைக்கு இதை தாண்டி இன்றைக்கு அவர்கள் உடனே சொன்னார்கள் எங்களை துரோகி அது இதுண்டு. இன்றைக்கு அதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் அவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார்கள். 2010 2015 இப்போ 2020 வந்து நிற்குது. இப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ளே என்னுடைய வளர்ச்சி 3200 வாக்கிலிருந்து கட்டங்கட்டம் மாநசபை உறுப்பினர் பாராளுமன்ற தேர்தலில் கேட்டு சொற்ப வாக்களில் தோற்றாலும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு பிறகு இன்றைக்கி பிரதேச சபைகளில் வாக்குகள் பலமான வாக்குகள் எடுத்து நாங்கள் இன்றைக்கு உறுப்பினர்கள் இருக்குது. இந்த தேர்தலையும் அதை விட பலமாக நாங்கள் நிற்போம். அந்த அடிப்படையில் இந்த வாக்கு எல்லாம் எங்கேருந்து வருது? மக்களிடமிருந்து, தமிழ் தேசிய கூட்டமைப்புலேருந்து தான் உடைஞ்சு வருது. அப்போ இன்றைக்கு நாங்கள் நம்புகிறேன், இன்றைக்கு அவர்களுடைய நேர்மையற்ற தனம் மக்களுக்கு விளங்குகிற என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்களுடைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் அதை செய்யலாம். அப்போ நான் என்னை நாம் மக்கள் ஏற்றுக்கொண்டது நான் நம்புகிறேன். எப்படி சொல்லுவோம்? அங்கஜன் இராமநாதனைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய அங்கஜன் இராமநாதன் கட்சியாக மக்கள் பார்க்கல, ஊடகத்தை பார்க்கல. நாங்கள் மக்களுக்கு நோக்கம், என்னுடைய நோக்கம் நேர்மையாக இருக்குது மக்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் மக்கள் வேறு என்ன, அதைத்தான் நான் நினைக்கிறேன் மக்கள் அவர்கள்ட்டும் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தேசியம், தமிழ் தேசியம் கதைக்கிறார்கள். இன்றைக்கி நாங்களும் தமிழ் தேசியம் கதைக்கிறோம் தானே, ஏன் இல்லை? நானும் தமிழன் தானே, நானும் இந்த மண்ணின் மைந்தன், எனக்கும் இந்த பூர்வீகம், இந்த இடம், எனக்கும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி தேசியம்ன்ற வார்த்தையில் எல்லாத்தையும் மூட முடியாது. இன்றைக்கு என்னுடைய மக்களை வாழ வைக்க நான் ஆசைப்படுவது தேசியம் இல்லையா? இன்றைக்கி என்னுடைய நான் சொல்லுண்டேன், இப்போ இன்றைக்கி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்குத்தான் இந்த போராட்டம், உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதுத்தானே போராட்டம். இப்போ இந்த அனைத்தும் உரிமைகள் தானே. இந்த தேசிய, அதாவது இந்த யாப்பு மாற்றம் என்று சொல்கிறது மட்டும்தான் இன்றைக்கி இது. இப்போ நாங்களும் அதை தானே பேசுகிறோம், ஆனால் நாங்கள் அதோட சேர்ந்த அந்த அபிவிருத்தி, அந்த வாழ்க்கை மக்களை எங்களோட இருப்பை உறுதி செய்வோம் நம்ம யோசிக்கிறோம். இப்போ இன்றைக்கி உரிமை தான் இலக்காண்டு வைப்பமே, இலக்கண்டே வைப்பமே, அதை நோக்கி பயணிப்பதற்கான அடித்தளம் எங்களோட இருப்பு தானே. அப்போ இன்றைக்கி நான் அந்த போராட்டத்தினுடைய ஒரு பங்கு தானே நானும் செய்கிறேன். அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் மக்கள் அதை உணர்கிறேன், அது மக்கள் உணர்கிறேன். இப்போ இந்த ஏமாற்றம் மக்களுக்கு அதை உணர்த்தியிருக்கு, நிச்சயமாக உணர்த்தியிருக்கு. நம்புகிறீர்கள்? மிக மிக மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று வச்சிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் அவர்கள் தான் எனக்கு வந்து சொல்லுகிறார்கள், இது அந்த நம்பிக்கை தான் இருக்குது. ஆம், இதுவரை நேரமும் உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் எமக்கான நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கி வழங்கியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமரவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனுடனான நேர்காணலோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள். அபிவிருத்தி, மக்களுடைய இருப்பை தக்க வைப்பதே என்னுடைய இருக்கையின் நோக்கம் என்று சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம் தேர்தல் களம் என்ன சொல்ல போகிறது என்று. மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.